ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ரைஸ் செய்கிறதுக்கு டீ குடிப்போம் பாருங்கள். அந்த டம்ளர் அளவுக்கு அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அரை ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் சாதத்தில் சால்ட்டு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடறேன். ஒரு பேனில் 1.5 ஸ்பூனு ஆயில் ஊற்றிருக்கேன். 2 மீடியம் சைஸு பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது முதல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். ஆனியனையும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகே நீங்கள் ஆனியனை போட்டு வதக்கணும். ஆனியன் போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதத்தில் பொட்டேட்டோ வேகிறதுக்கு நேரம் ஆகும். ஆனியனும் பொட்டேட்டோவும் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் தோலோடையே போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் இந்த ரைஸு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். எல்லா பொருளையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சா சாதத்தை இதோடு சேர்த்துக்கிறேன். சாதத்தை ரொம்ப நேரம் கிளறி விட தேவையில்லை. 2-3 நிமிஷத்துக்கு கிளறினா போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா பொருளும் நல்லா வெந்து சாதமும் நல்லாயிருக்கு. இதே போல் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி கம்மிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பாய்.